அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது குப்பூஸ் தான். ஸோ மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே குப்பூஸ் தெரியும். அண்ட் இப்போ நம்ம ஊரில் நிறைய கிடைக்கிது, ஷார்மாலேருந்து எல்லாமே. ஈவன் குப்பூஸ் கூட நிறையா பேக்கெட்ஸில் போட்டு நம்ம சேல் பண்ணுறாங்க. பட் வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸோட ரொம்பவே ஈஸியாக ஃப்ளஃபியாக சூப்பரான குப்பூஸ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணால் லேயர் வரைக்கும் வந்துடும். இதுக்கு வந்து ஷாப்பில் போய் தான் வாங்கணும்னு கிடையாது, வீட்டிலேயே சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ இந்த அராபிக் குப்பூஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுல் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க, ரெண்டு ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கட்டும், ரொம்ப நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது. வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா அந்த சீனி அந்த ஈஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகினிட்டு நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஈஸ்ட் புளிச்சு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு கப்பில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து எல்லா ஈஸ்ட்லேயும் வந்து மாவு போடும்போது நிறைய நம்மளுக்கு வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், லைக் வந்து ரொம்ப தண்ணியாகிடும் மாவு. அதனால் நம்ம வந்து வேறு ஒரு கப்பில் எடுத்து வச்சிட்டோன்னா எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சமாக மட்டும் பவுலில் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் தனியாக எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு மைதா போடுறேன். உங்களுக்கு வந்து நிறையா வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் 2 கப் சேர்த்துக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன், இந்த மைதாவுக்கு தேவையான சால்ட். அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சரி, நார்மலாக சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் மாவு பிசைவிங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஈஸ்ட் மிக்சரை ஆட் பண்ணி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ண வேணாம். நீங்கள் மாவு பிசைகிற அளவுக்கு எவ்வளோ ஈஸ்ட் தேவைப்படுதோ அதை மட்டும் நீங்கள் போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் மிஞ்சிடுச்சு. அண்ட் வந்து இப்போ இதை வந்து நான் ஒரு கிளர் ஃபிலிம் போட்டு நான் மூடி வச்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சாதான் உங்களுக்கு வந்து மாவு டபுள் ஆகும். ஸோ நான் வந்து 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டதுக்கப்புறம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ மாவு பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் மாவு போட்டு நல்லா வந்து வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக வேணும் அப்படின்னாலும் இல்லை பெருசாக வேணும்னாலும் உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் வளர்த்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாவை ஃபுல்லாகவே கொஞ்சம் பெருசாக வளர்த்துட்டு சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 8 to 9 வந்தது இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணி எடுக்கும் போது. ஸோ இன்னும் கொஞ்சம் குப்பூஸ் உங்களுக்கு பெருசாக வேணும், ஷார்மா செய்ய போகிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் குப்பூஸ் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட இஷ்டம் தான், நம்ம சின்னதாக வேணால் சின்னதாக செஞ்சுக்கலாம், பெருசாக வேணும்னா பெருசாக செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாவு வந்து வளர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து அப்படி நம்மளுக்கு லேயராக பிரிஞ்சு உப்பி வரும். நீங்கள் ரொம்ப மெல்லிஸாக வளர்த்துட்டிங்கன்னா அப்படி வராது. ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து வளர்த்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு தோசை தவால வந்து அதை போட்டு வாட்டி எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஆயில் எதுவுமே போடக்கூடாது, வெறும் அடுப்பில் தான் நம்ம செஞ்சாகணும். ஸோ ஒரு சிம்மில் வச்சு ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ வந்து பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பபுள்ஸ் வர ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம கடையிலலாம் வாங்க தேவையே இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வீட்லேயே தாராளமாக செஞ்சுக்கலாம். அண்ட் ரொம்ப இன்க்ரீடியன்ஸும் இதுக்கு தேவைப்படாது, ரொம்ப ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான், ரொம்ப வேலையும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரெண்டு சைடும் நல்லா வாட்டிட்டு நம்ம வேறு பிளேட்லேயே எடுத்து வச்சிடலாம். ஸோ எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி நான் மற்றது எல்லாத்தையுமே போட்டு வாட்டி எடுத்துட போகிறேன். ஸோ ஆயில் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். ஃப்ளேமும் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா முறுமுறுன்னு போயிடும். ஸோ நீங்கள் நார்மல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வாட்டி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரெண்டு சைடு வாட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பன் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம குப்பூஸ். அவ்வளோதான், நம்ம குப்பூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது.
அண்ட் வந்து இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சிம்பிளாக குபோஸை வந்து நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு ட்ரை பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு குபோஸ் மட்டும் எடுத்து காமிக்கிற பாருங்கள். அது வந்து இந்த மாதிரி மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷார்மாக நம்ம செஞ்சோன்னாக்கா உள்ளாக ஃபில்லிங் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஓப்பன் வரும். உங்களுக்கு ஓப்பன் வரலைன்னா உங்கள் குபோஸ் சரியாக குக் ஆகலை, இல்லைன்னா நீங்கள் நல்லா வளர்க்கலன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் மொத்தமாக வளர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகாக ஓப்பன் ஆகுது பாக்கெட்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே வந்து பன் மாதிரி இருக்குது. அண்ட் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. நான் வந்து ரொம்ப நேரம் வெளியில் வச்சும் கூட இந்த ஹார்டே ஆகவே இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த குபோஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.